ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம ஒரு பிகினர் யூடியூபராக தான் இருந்திருப்போம். பட் நம்ம வீடியோ செக் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து ஆட் வந்துட்டு ஷோவாகிட்டு இருக்கோம். பட் நம்மளோட சேனல் வந்து மாண்டஸ் வந்து ஆயிருந்திருக்காது. இது வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த ஆட் வந்துட்டு ஷோ ஆகுது, அது மட்டும் இல்லாமல் யூடியூபுக்கு என்ன ஒரு லாபம், அதே மாதிரி அந்த கிரியேட்டருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் கைஸ். சரி ஓகே, இந்த ஆடு வந்து நமக்கு வீடியோவில் ஷோ ஆகிறதுனால, மாண்டேஷன் ஆகாத சேனலுக்கு ஆடு ஷோ ஆகிறதுனால யூடியூப்க்கு என்ன லாபம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இந்த ஆடு வந்து எதுக்கு ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மாண்டேஷன் ஆகாத சேனலுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. சரி ஓகே, இந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிறதுனால அந்த கிரியேட்டருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிரியேட்டருக்கு வந்து ஒன்றுமே லாபம் வந்து கிடையாதுங்க. பட் அந்த யூடியூப்க்கு வந்து என்ன லாபம், அதுக்கப்புறமா மற்ற கிரியேட்டர் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூடியூப் டீம்கிட்ட வந்து வர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான ஒரு ஆடை வந்துட்டு எனக்கு நிறைய ஆடை வந்துட்டு எனக்கு ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 6 ரூபாய்க்கு மட்டுமே எனக்கு வந்து கொடுப்பாங்க, அதாவது 60% அமௌண்ட் கொடுப்பாங்க, 40% அவங்க வந்துட்டு வச்சுக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த 60% ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும், அந்த 10 ரூபாயில் 6 ரூபா வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா. அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய ஆடை எனக்கு மட்டும் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த 6 ரூபா வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா. பட்டு இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆகாத சேனலுக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு ஷோ ஆகிறதுனால இவங்களுக்கு யூடியூப் டீமுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான ஆடை வந்துட்டு மொத்தமாக எனக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 50% 50 ஆட் வந்துட்டு கொடுக்கணும்னு இருந்தது அப்படின்னா எனக்கு அவ்வளோ வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 30 கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா 20 கொடுப்பாங்க, சொல்ல முடியாது 10 கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மிச்ச ஆடுகளை எல்லாமே வந்துட்டு வேறு ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ வேறு ஒரு சேனல் மாண்டேஷன் ஆகாமல் இருக்கும், பட் வியூஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுனாலே அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒரு யூடியூப் டீம் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கணக்கு காட்டிடுவாங்க. பட்டு நான் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு மட்டுமே ஆட் வந்தது அப்படின்னா 6 ரூபா கிடைக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு வரக்கூடிய ஆடையும் வந்துட்டு அந்த மாண்டேஷன் ஆகாத சேனலுக்கு வந்து கொடுக்குறப்ப எனக்கு வந்துட்டு 2 ரூபா கிடைக்கலாம், 3 ரூபா கிடைக்கலாம். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதனால் ஒரு கிரியேட்டர் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மாண்டேஷன் ஆகாத சேனலுக்கு வந்துட்டு ஆட் ஷோ ஆகும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொன்னேன். யூடியூப் டீமுக்கு வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத சொன்னேன். எல்லா ஒரு விஷயம் தான் யூடியூப்பில் நடந்துட்டு இருக்கு. இதனால் வந்துட்டு யூடியூப் டீம் தான் வந்துட்டு அதிகம் லாபப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதாவது போன வருஷம் முந்தின வருஷம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணவங்களாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, மானிட்டைசேஷன் ஆகாத சேனலுக்கு வந்துட்டு ஆடை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால மட்டும்தான். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படி லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.